ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி ஏசாயா திக்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதிமூன்று வரை நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதிமூன்று நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு செம்மையான வழி இந்த வேத பகுதியில் கத்த கோரை ராஜாவை எழுப்புகிறார் அவனை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போய் தேசத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் மறுபடியும் கட்டுவதற்குரிய அந்த அனுமதி கொடுக்கும்படி கோரேசை கத்தர் எழுப்பினார் கோரேஸின் வெற்றிக்கு தடையாக உள்ள எல்லா தடைகளையும் அகற்றி போடுவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு உரைக்கிறார் கத்தர் யாரை கொண்டாயிலும் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க அவர் போதும் இருக்கிறார் இந்த புதிய நாளிலும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மையை சுதந்திரிப்பதற்கு இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கத்தை நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாம் செவ்வைப்படுத்தி அவர் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கார்டினல் என்ற தெய்வ ஊழியர் தன்னுடைய தேச ராஜாவான எட்டாம் ஹென்றி என்கிற அரசனை அவர் சேவித்து வந்தார் அந்த ராஜாவுடைய தயவை அதிகமாய் அவர் எதிர்பார்த்தார் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட நாள் ராஜாவுக்கு கார்டினல் மேல் பயங்கர கோபம் உடனே தன்னுடைய காவலாளர்களை அழைத்து கார்டினல் என்கிற அந்த ஊழியரை கைது செய்து வரும்படி அவர் கட்டளையிட்டான் இதை கேட்ட அந்த தேவ ஊழியர் அதிர்ச்சியடைந்து லண்டனிலிருந்து அவர் வருகிற வழியில் சரீரத்தில் பலவீனப்பட்டு மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் தன்னுடைய மரண தருவாயில் சொன்ன ஒரு வார்த்தை நான் என் ராஜாவை சேவித்து இந்த உலக வாழ்க்கையை விரும்பினதை விட என் ஆண்டவரை சார்ந்திருந்தேன் என்றால் அவர் என்னை கைவிட்டு இருக்க மாட்டார் அவர் என்னை கைவிடாமல் நடத்தியிருப்பார் என்று தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் சொல்லி மறித்து போனார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான ஊழியர் கார்டினல் கத்தரை விட்டு பெரிய மனிதர்கள் மீது தன்னுடைய அன்பையும் கரிசனையும் ஆதரவையும் நம்பிக்கையும் வைத்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் மரணம் அவரை நெருங்கினது மனிதர்கள் என்பவர்கள் மாறக்கூடியவர்கள் ஆனால் ஆராதிக்கிற தேவனும் அவருடைய அன்பும் மாறாதது தேவன் மாறாதவர் என்பதை மரண தருவாயில் அவர் அறிந்து கொண்டார் கத்தரை முழுமனதோடு கூட சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அவர் விரும்பினாலும் அந்த உணர்வு அவருக்கு வந்தபோதும் அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு கடைசி கால காலத்தில் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதை விட மனிதன் மேலே நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கை அவர் இழந்து போனார் எனவே நீங்களும் நானும் நம்முடைய வழிகளை சவைப்படுத்துவோம் தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் வைப்போம் தேவனை நம்ம சார்ந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை 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 தடைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை இழப்புகள் ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தி நடத்த நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்ற குறைகளை நிறைவாக்க இழந்து போன சகல நன்மைகளையும் சரீர சுகத்தையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையில் முற்றிலும் கத்தரை சார்ந்திருப்போம் அவர் நம்மை ஆசிர்வதித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர்